அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைனின் மீது சரணமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்குது ரஷ்யா. அதுவும் எப்படின்னா ஒரு வெறிகொண்ட மாதிரி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உக்ரைனை அமெரிக்கா காலவாரிருச்சு அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு நண்பர்களே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொன்று அந்த வார் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னாக்க, யுக்ரைன் வந்து தான் வந்து ரஷ்ய பகுதிகளில் ஒரு 1000 சதுர கிலோமீட்டராட்ட பிடிச்சிருக்கு இல்லையா. இப்பொழுது 1150 சதுர கிலோமீட்டர் பிடிச்சிருக்கு. அதில் இரண்டு அந்த பகுதியை இணைக்கிற இரண்டு முக்கியமான பாலங்களை தகர்த்திருக்குது கடந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக யுக்ரைன். இதனால் ரஷ்யா மேலும் சினம் கொண்டிருக்குது யுக்ரைனின் மீது. அதனால் மேலும் கடுமையான தாக்குதல்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, 2022 யுக்ரைன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஒன்று ரஷ்யா மேல் நடத்துச்சு. அப்பொழுது கார்கிவ் அப்படிங்கிற ஒரு பகுதியின் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தி அதில் வந்து சற்று வெற்றியும் கண்டதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ரஷ்யா மீண்டும் அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அதை நல்லிஃபை பண்ணாங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது திடீர்னு யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, சரியாக சொன்னோம்னா நேற்று வரைக்கும் யுக்ரைன் ரிலீஸ் பண்ணிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா 1150 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவுடைய கர்ஸ்க் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் தன்னுடைய படைகளை அனுப்பி ரஷ்ய நிலப்பரப்பை யுக்ரைன் வந்து பிடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த 1150 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு யுக்ரைன் பிடிக்கிற அளவுக்கு ரஷ்யா என்ன தூங்கிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை அதுதான். அந்த பகுதியில் ரஷ்யா வந்து இந்த மாதிரி யுக்ரைன் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னும், அதனால் யுக்ரைன் வந்து மிக எளிதாக அந்த இடத்தை கைப்பற்றிருச்சு அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்குது. யுக்ரைன் வந்து இந்த மாதிரி ரஷ்யாவுடைய நிலத்தை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வெளிவந்த உடனேயே ரஷ்ய அதிபர் புட்டின் இதை வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே கருத ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய நெருங்கிய தோழர்கள் இருப்பாங்களே, குறிப்பாக இராணுவ தளபதிகள், அவங்களையெல்லாம் கூப்பிட்டு புட்டின் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதாகவும் உடனடியாக அந்த இடத்தை திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்குது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் ரஷ்யா வந்து யுக்ரைனின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்குது. அதுலேயும் இந்த கர்ஸ்க் பகுதியில் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் யுக்ரைனுடைய இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 2500 பேர் ரஷ்யா இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கடுமையான போர் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒன்றும் யுக்ரைன் ஒன்றும் அசர்ற மாதிரி இல்லை நண்பர்களே. யுக்ரைன் வந்து திடீர்னு பயங்கர ஒரு உத்வேகத்தோடு ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து புதியதாக F-16 முதற்கொண்டு பல புதிய இராணுவ தளவாடங்களையும் விமானங்களையும் சப்ளை பண்ணியிருக்குது யுக்ரைனுக்கு. அதோட லேட்டஸ்ட் மிசைலையெல்லாம் கூட கொடுத்துருக்குது யுக்ரைனுக்கு. இந்த சப்ளைஸ் ஒரு பக்கம் கைகூடி வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து அடுத்த அதிபராக ட்ரம்ப் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது வரைக்கும் ஜெலன்ஸ்கி வந்து அடக்கி வச்சு அப்படியே பயந்துக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அங்கே பைடனுடைய வாரிசான கமலா ஹாரிஸ் அங்கே ஜெயிச்சிருவார் அப்படின்னு அங்கே இருக்கிற கருத்துக்கணிப்பெலாம் சொல்ல ஆரம்பித்ததில் இருந்தே இங்கே ஜெலன்ஸ்கியை கையில் பிடிக்க முடியல. ஏன்னா பைடனுடைய கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அடுத்த அதிபராக வந்தால் கண்டிப்பாக யுக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார், ஆதரவு அளிப்பார், சப்ளையெல்லாம் பண்ணுவார், இராணுவ தளவாடங்களை சப்ளை பண்ணுவார், ஃபண்டிங் கொடுப்பார் அப்படின்னு ஜெலன்ஸ்கி எதிர்பார்க்குது. அதனால தான் இப்போ திடீர்னு ரஷ்யாவை அடக்கிறதுக்கு தான் வந்து அக்ரஸிவாக போகிறேன் அப்படின்னு யுக்ரைன் இப்பொழுது களத்தில் இறங்கியிருப்பதாக தகவல்கள் சொல்லுது நண்பர்களே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ரஷ்யாவும் யுக்ரைனும் அடிச்சுக்கிறாங்க, இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க, யுக்ரைனோட ஃபுல் பேக்கப் யாரு? அமெரிக்கா தானே. அமெரிக்கா வந்து திடுதிப்புன்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்குது யுக்ரைனுக்கு. அதுதான் இப்பொழுது யுக்ரைனுக்கு பெரும் சவாலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, லேட்டஸ்ட் மிசைலையெல்லாம் சப்ளை பண்ண அமெரிக்கா அந்த லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து ரஷ்யாவின் மீது பிரயோகப்படுத்தக்கூடாது
அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்குது யுக்ரைனின் மீது. லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்த அனுமதிக்கணும் அமெரிக்கா. அப்படி அனுமதித்தால் நாங்கள் ரஷ்யாவில் உள்ள ஊடுருவி ரொம்ப தூரம் தள்ளியெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்த முடியும், அப்படி பண்ணினாதான் ரஷ்யாவை அடக்க முடியும் அப்படின்னு இப்பொழுது ஜெலன்ஸ்கி கிளம்பியிருக்கிறாரு. ஆனாலும் அமெரிக்கா அதற்கு அனுமதி வழங்குவதாக இல்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருந்துக்க, நேற்றைய தினம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, யுக்ரைன் வந்து இந்த கர்ஸ்க் பகுதியில் ஒரு 1000 சதுர கிலோமீட்டரை தான் பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா ரஷ்யா கிட்ட இருந்து, அந்த பகுதியுடைய பார்டரில் இருக்கிற இந்த பகுதியை வந்து யுக்ரைன் பிடிச்சி வச்சிருக்குன்னா, இதுக்கு அந்த பக்கம் ரஷ்யா தானே, இது முழுசாகவே ரஷ்யா நிலம் தான், இதில் பிடிச்சி வச்சிருக்குது அந்த பக்கம் ரஷ்யர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்ய இராணுவத்தினர். அவங்க வந்து இங்கே கடந்து வர்றதுக்கு, அந்த கர்ஸ் பகுதிக்கு வர்றதுக்கு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய நதியை கடக்க வேணுமா. அந்த நதியின் மீது 2-3 முக்கியமான பாலங்கள் இருக்குது, சரியாக சொன்னால் 3 முக்கியமான பெரிய பாலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேற்றைய தினம் அதில் மிக முக்கியமான பாலம் ஒன்று தகர்த்து இருக்குது யுக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. யுக்ரைன் படைகள் இருக்கிற பகுதியிலேருந்து 16 மைல் கிட்டத்தட்ட ஒரு 28-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த பாலத்தை முழுமையாக தகர்த்து இருக்குது யுக்ரைன் அப்படின்னும் அந்த வீடியோவை யுக்ரைன் இராணுவமே வெளியிட்டும் இருக்குது. கடந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக யுக்ரைன் தகர்த்து இருக்கிற 2வது முக்கிய பாலம் நண்பர்களே இது. இதற்கு அடுத்தது இப்போ 2 பாலத்தை தகர்த்துடுச்சு, அடுத்ததாக மிகப்பெரிய பாலம் சொன்னால் இன்னும் 1 பாலம் இருக்குது இந்த பகுதிக்கு வர்றதுக்கு. அதையும் தகர்த்து விட்டால் ரஷ்ய படைகள் அவ்வளவு எளிதில் இந்த பகுதிக்கு, இந்த கர்ஸ் பகுதிக்கு வந்து யுக்ரைன் பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா அந்த பகுதியை, அந்த பகுதியில் இருக்கிற யுக்ரைன் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் யுக்ரைன் வந்து இந்த பாலங்களின் மீது தாக்குதலை நடத்தி இருக்குது, பாலங்களை முழுமையாகவே உடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினோ இதுக்கெல்லாம் அசர்றால் நாங்கள் இல்லை, என்னப்பா எந்த காலத்திலே இப்போ இருக்கிறீங்க, நாங்கள் என்ன பாலம் ஏறி வந்து தான் உங்களை எல்லாம் தாக்கணுமா, ட்ரோனை விட்டா அடிக்குது, மிசைலை விட்டா அடிக்குது, எங்களுக்கு என்ன அப்படின்னு அவர் ரொம்பவுமே தைரியமாக வீராவேசம் பேசி கொண்டிருக்கிறாரு. அதற்கு தகுந்தார் போல தான் நேற்றைய தினம் இந்த பாலத்தையெல்லாம் நம்பி யுக்ரைன் உட்காந்து பாலத்தை உடச்சிக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் நம்பாலு விமானத்திலையும் பிளெயின்லையும் ட்ரோன்களையும் அனுப்பி யுக்ரைன் இராணுவத்தினர் மீது அந்த கர்ஸ்க் பகுதியில் இருக்கிற ரஷ்யாவுடைய கர்ஸ்க் பகுதியை பிடிச்சிருக்கு இல்லையா யுக்ரைன், அந்த பகுதியில் இருக்கிற யுக்ரைன் இராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. மொத்தமாக கடந்த 1 வாரத்தில் மட்டும் 2500 யுக்ரைனிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான், நேற்றைய தாக்குதலுக்கு பிறகுதான் முழிச்சுகிச்சு யுக்ரைன் சொல்கிறாங்க. உடனடியாக அமெரிக்காவிடம் மீண்டும் கையேந்தி கொண்டு டிமாண்டை வச்சுக்கிட்டு போயிருக்குது. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் நாங்கள் போய் தாக்குறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மிசைலை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இப்பொழுது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு உச்சகட்ட போர் நடந்து கொண்டு வர்றதை நம்மளால் உணர முடியுது. இதில் நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் புட்டின் வெளியிட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கையில், வார்னிங்கில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நேற்றைய தினம் ஒரு பாலத்தை வந்து யுக்ரைன் தகர்த்தது இல்லையா, அந்த பாலத்தை தகர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை வந்து அமெரிக்கா வழங்கிய ஏவுகணை, அப்போது ஒரு நேட்டோ நாடு நேரடியாக என் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது, அதனால் நானும் நேட்டோ நாடுகளின் மீது நேரடி தாக்குதல் நடத்துவதை நீங்கள் தடுக்க முடியாது, நான் நடத்துவேன், நேட்டோ நாடுகள் மீது நான் நேரடியாக தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை ஒன்ன, கடுமையான எச்சரிக்கை ஒன்ன புட்டின் வெளியிட்டிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அதாவது இந்த போரெல்லாம் முடிஞ்சு உலகம் சுபிட்சமாக வாழணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. ஆனால் உலக தலைவர்கள்லாம் வேறு மாதிரியான கால்குலேஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர், அதற்கு காரணம் யார், அமெரிக்கா. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர், அதற்கு காரணம் யார், இரானும் பிற முஸ்லீம் நாடுகளும். இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு பேக்கிங் அமெரிக்கா.
இப்படி உலகத்தையே போரில் தள்ளிக்கிட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா போன்ற சக்திகளை யார் அடக்குவது அப்படிங்கிற கேள்வி தான் இப்பொழுது உலக மக்களிடையே எழுந்திருக்குது. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. அமெரிக்காவை அடக்கப் போவது யார்? அதுதான் நம்ம கேள்வி. அதற்கான உங்களுடைய விடை என்ன, பதில் என்ன, அதை கமெண்ட்டில் எழுதுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.